இல்ல சார், இந்த பிரீமியம் முடிச்சுட்டு நம்ம அப்புறம் ஏதாவது பேசலாம் சார். சார் இப்போ பார்த்தீங்களா சார், இன்சூரன்ஸுக்கு மிகவும் அவசியமான ஒரு பொசிஷன் சார். இதான் அடிக்கடி மோடி அரசு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்களா, இதுக்கு எங்களோட கம்பெனிலேருந்து பயனடைஞ்ச லிஸ்ட் சார் இதெல்லாம். இதுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் தான் இருக்கு சார். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி சார் நான் இன்னொன்று பார்த்துருவோம் சார். எங்களோட பாலிசிஸ் வந்து ஒரு 1000-1500 வியாதிகள் வந்து கவர் ஆகுது. 1500? ஆமாம் சார், அவ்வளோ வியாதிகள் கவர் ஆகுது சார். நீங்கள் வந்து நீங்கள் ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக கட்டினா போதும் சார். அதில் படித்து பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரியும் சார். நான் அதை இண்டு பார் போட்டு கொடுத்தேன். நீங்கள் படிக்க அதான் சார், நீங்கள் படித்து பார்த்துட்டு எல்லாமே கையெழுத்து போடுங்க சார். ஒரு 1500 வியாதிகள் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வியாதினாலும் ஒரு என்ன வியாதி வந்தாலும் சரி, நீங்கள் எந்த பயப்பட தேவையில்ல. 24 hours உங்களுக்கு கிளைம் பண்ணிடுவோம் சார். 24 hours கிளைம் பண்ணிடுவீங்க? ஆமாம் சார், 24 hours ஒரு நிமிஷம் அதிகமானாலும் கூட எங்கே நீங்கள் கேஸ் போகலாம் சார். சூப்பர். ஆமாம் சார், இந்த எல்லாத்தையும் படிச்சு பார்த்து கேள்வி போடுங்க சார். இந்த இண்டு பார் போட்டு அங்கே கேள்வி போடுங்க சார். ஹலோ, இந்த மூன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியா? சார் என்ன சார் நீங்க, நான் இங்கே எனக்கு உடம்பு சரியில்லாம காலு முறிஞ்சு போய் ஒரு வாரம் ஆச்சு சார், நான் அட்மிட் ஆகி. சாரி சார், அதெல்லாம் பண்ண முடியாது சார். எது அதெல்லாம் பண்ண முடியாது? அப்ப 1500 லிஸ்ட் போட்டிய வியாதிலாம் வந்தானே சார், அதுல வந்து காய்ச்சல், தலைவலி, ஜம்மு கடிப்பு, தலதோஷங்கள், அசிடிட்டி ப்ராப்ளம் தான் சார் இருக்கும். இதெல்லாம் உனக்கு பெரிய வியாதி? எனக்கு கால் உடஞ்சு உனக்கு மொக்க வியாதியாடா? ஆமா சார். ஆமா சார். என்னடா இது பித்தலாட்டமா இருக்கு? அயோக்கிய போயிடுறா சார். கம்பெனி தப்பு பேசினா கேஸ் போடுவோம் சார். கேஸ் போடுவியா? ஆமா சார், பேசலாம். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? சரி சரி. இல்லப்பா, 24 hours கிரெடிட் ஆகும் சொன்னீங்க. நான் சார் ஹாஸ்பிடல் தங்கிருக்கோம் சார். நான் 7 hours தங்கியிருக்கேன் சார். அதிகமாக தங்கியிருக்கேன் சார், பண்ண முடியாது. இது என்னடா அயோக்கியத்தனமா இருக்கு? முள்ள மாதிரி போயிடலாம் சார். கேஸ் போடுறது சார், போலீஸ் வந்துட்டு இருக்காங்க.